138வது பிறந்தநாள் விழாவை ஒட்டி திராவிடர் கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர் சண்முகம் அவர்கள் இப்பொழுது சால்வை அணிவித்தார். நமது கல்வி உரிமையை பாதுகாக்கும் கொள்கை விளக்க கூட்டமாக இந்த விழா நடந்து கொண்டிருக்கின்றது. தமிழ்நாட்டுக்கு ஒரு முன்னுதாரணமாக இன்றைக்கு இந்த பெரியநாயக்கன்பாளையம் விளங்கிக் கொண்டிருக்கின்றது. தந்தை பெரியாருக்கு இங்கே அனைத்து இயக்கங்களும் பாரதிய ஜனதா கட்சியை தவிர எல்லோருமே இணைந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விழாவை இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இங்கே மேடையில் அதிமுக இல்லாவிட்டாலும் அவர்கள் ஆதரவோடு இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. இது எதை காட்டுகிறது சொன்னால், தந்தை பெரியார் ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்திற்கு தலைவர் என்பதை எல்லா இயக்கங்களும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றது என்பதுதான் இங்கே நமக்கு அடையாளமாக விளங்குகிறது. பெரியார் என்று சொன்னாலே பெரியார் ஒரு தன்மானம், பெரியார் அறிவியல், பெரியார் ஒரு மனிதநேயம், இதுதான் பெரியார். ஆகவேதான் இன்றைக்கு இங்கே பேசிய காங்கிரஸ் இயக்கமாக இருந்தாலும் கம்யூனிஸ்ட் கட்சி இயக்கமாக இருந்தாலும் திராவிட இயக்கத்தை சார்ந்த தோழர்களாக இருந்தாலும் எல்லோருமே பெரியாரை ஏற்று இன்னும் பெரியார் இந்த நாட்டுக்கு தேவை, பெரியார் தேவை என்று சொன்னால் பெரியாருடைய கொள்கைகள் தேவை என்கின்ற அடிப்படையில் உரையாற்றினார்கள். இன்றைக்கு அதிலும் வந்திருக்கின்ற ஆபத்துக்களை இங்கே பட்டியலிட்டு காட்டினார்கள். அந்த வகையில் பெரியாருடைய பிறந்த நாளை புதிய கல்வி கொள்கையை எதிர்ப்பு நாளாக இங்கே இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. பெருமதிப்புக்குரிய தோழர்களே, கல்வி என்பது நமக்கு கிடைத்ததே மிகப்பெரிய பெரிய வரலாறு. சாதாரணமாக நமக்கெல்லாம் கல்வி கிடைக்கவில்லை. அடுத்து சரஸ்வதி பூஜையை கொண்டாட போகிறோம். இங்கே கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் கூட இருப்பார்கள். ஆனாலும் கூட கருத்தால் நான் சொல்வது தவறு என்று சொன்னால் என்னை மன்னித்து விடுங்கள், விட்டு விடுங்கள். ஆனால் செய்தியாக சொல்லுகின்றேன், சரஸ்வதி பூஜை கூட கொண்டாட போறோம். ஆக சரஸ்வதி என்பது ஒரு கல்விக்கு கடவுள், கல்விக்கு இங்க ஒரு கடவுள். கடவுள கூட லாக்கா வாரியாக பிரித்து வைத்திருப்பது இந்தியாவில் தான். செல்வத்துக்கு ஒன்று, வீரத்துக்கு ஒன்று, கல்விக்கு ஒன்று, வேறு எந்த கடவுள்லையும் அந்த பிரிவுகள்லாம் கிடையாது, இங்கே தான். ஆனால் கடவுளே சரஸ்வதிக்கென்று ஒரு கடவுள் இருந்த இந்த நாட்டில் நமக்கு கல்வின்னு எப்போ கிடைச்சது, அந்த கல்வி எப்படி கிடைச்சது? இன்னுமே சுதந்திரம் கிடைச்சி 70 ஆண்டுகளுக்கு பின்னாலும் எல்லோருக்கும் கிடைத்ததா என்று சொன்னால் இல்லை. இந்த நாட்டில் கல்வி கடவுள் உள்ள நாட்டில், சரஸ்வதி உள்ள நாட்டில், நம்முடைய பெற்றோர்கள் இங்கே வந்திருக்கின்ற அத்தனை பேரும் நிச்சயமாக நம்முடைய வீடுகளிலே, உங்கள் வீடுகளிலே முதல் தலைமுறையாகத்தான் பள்ளிக்கு சென்றவர்களாக இருப்பீர்கள். ஒவ்வொரு வீட்டிலும் முதல் தலைமுறையாகத்தான் கல்லூரிக்கு செல்லக்கூடியவர்களாக நம்முடைய பிள்ளைகள் இருப்பார்கள். ஏன் கல்விக்கேன்னு ஒரு கடவுள் இருந்த நாட்டில் ஏன் நம்ம தாத்தா அப்பாவுக்கு கல்வி கிடைக்கல, ஏன் படிக்கல? நம்ம தாத்தா பாட்டி ஏன் படிக்கல? சொத்து பத்து இல்லையா? இந்த பெரியநாயக்கன்பாளையத்தில் எத்தனை நிலங்கள் இருந்திருக்கும், கட்டடங்கள் இருக்குது,
அதுக்கெல்லாம் சொந்தக்காரர்களாக கூட எல்லோருமே இருக்கின்றார்களே, அவருடைய அந்த முன்னோர்களை எல்லாம் கேட்டு பாருங்க. பத்திரம் எழுதும் போது பத்திரம் எழுதி கையெழுத்து போடுன்னு சொன்னால் கை நடுங்கும், பேனாவை கண்டாலே கை நடுங்கும். ஏன்னா கையெழுத்து போட தெரியாது, கட்டவரில் தான் நீட்டுவார். குழந்தைகள்லாம் ஒன்றாம் கிளாஸில் நீட்டுற மாதிரி கட்டவரில் நீட்டுவார். எதுக்காக? கை நாட்டு. நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் கை நாட்டாக இருந்தாங்க. அப்போ ஸ்டாம்ப் பேடு கூட கிடையாது, வண்டி மை. வண்டியில் அந்த உரசி அது தேய்மானம் ஆகாமல் இருக்கிறதுக்காக அதில் எண்ணெய் ஊற்றி வச்சுருப்பாங்க கடையாணிக்கு. அதில் உரசி உரசி கருப்பாக மை இருக்கும், அந்த மையை எடுத்து தான் கைரேகையே வச்சாங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி, 50 வருஷத்துக்கு முன்னாடி, ரொம்ப தூரம் இல்லை. 50 வருஷங்கிறது ரொம்ப காலம் இல்லை. 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தாத்தா பாட்டி வெறும் கை நாட்டு பேர்வழிகளாகத்தான் இருந்தாங்க. ஏன் படிக்க முடியாத அளவுக்கு வறுமையா, பணம் இல்லையா? இல்லை, எல்லாம் இருந்தது, எல்லாம் இருந்தது. ஏன் படிக்கல? படிக்க கூடாதுன்னு நம்ம மதம் சொன்னது. நமக்கு செய்து வைத்த மனு தர்மம் சொன்னது சூத்திரர்கள் படிக்கக்கூடாது, சூத்திரன் படித்தா நாக்கை வெட்டணும், சூத்திரன் வேதத்தை கேட்டால் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றணும். இதுதான் மனு தர்மம் இருந்தது, இந்து மதம் சொன்னது. அதனால்தான் ராமாயணத்தில் ராமன்கிட்ட பார்ப்பனர்களாக வந்து புகார் பண்ணுறாங்க. ராமா, உன்னுடைய நான் ஆட்சியில் அக்கிரமம் நடந்து விட்டது. ராமன் என்னன்னு கேட்குறான். வா என்னோடு அப்படின்னு பாப்பான் போகிறான். ராமன் அரசனை கூட்டு போகிறான், காட்டு கூட்டு போகிறான். கூட்டு போனால் காட்டில் சம்பூகன்னு ஒரு சூத்திரன் வேதம் படிச்சுக்கிட்டு இருக்கான், பாடம் படிக்கிறான், கல்வி படிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஒரு சூத்திரன் இளைஞன் மாணவன். உடனே ராமன் இடத்துல பாப்பான்லாம் சொல்கிறான், ராமா உன் ஆட்சியில் இந்த சம்பூகன் கல்வி படிக்க வேதம் படிக்கிறதுனால அக்ரஹாரத்தில் அக்ரஹாரத்து சிசு குழந்தை இறந்து விட்டது. அக்ரஹாரத்தில் குழந்தை இறப்பதற்கு காரணம் சூத்திரன் படித்ததுனால, வேதம் படிக்கிறதுனால குழந்தை இறந்து விட்டது அப்படின்னு ராமனுக்கு சொல்கிறாங்க, ராமனுக்கு காட்டுறாங்க. ராமன் உடனே என்ன பண்ணுறாரு? உடனே உடைவாளை உருவி அந்த சம்பூகன் தலையை சீவரர் தலை போய் கீழே விழுது. சம்பூகன் கொலை செய்யப்படுறான். சமஸ்கிருதம் அந்த சம்பூகன் கீழே விழுந்த உடனே இறந்த உடனே அங்கே செல்வா செல்வம் அந்த செல்வனை கூப்பிட்டு அந்த சம்பூகன் தலை உருண்ட உடனே அகரஹாரத்தில் குழந்தை உயிர் பெற்று விடுகிறது. அகரஹாரத்தில் குழந்தை உயிர் பெற்று விடுகிறது. அப்போ என்ன அர்த்தம்? தமிழர்கள், சூத்திரர்கள், பார்ப்ப அல்லாத மக்கள் படிக்க கூடாது இடன்னு அன்றைக்கு நம்ம ராமாயணத்தில் சொல்லப்பட்டது சம்பவம் நட ராமாயணத்தில் இருக்கு. இன்னைக்கு அந்த ராமாயணம் இருக்கு. அப்போ கல்வி என்பது நமக்கு மறுக்கப்பட்டது. அதனால தான் நம்ம பெற்றோர்கள் படிக்கல, நம்ம முன்னோர்கள் படிக்கல. படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தது, வசதி இருந்தது, ஆனால் உரிமை இல்லை, உரிமை மறுக்கப்பட்டது. உரிமை மறுக்கப்பட்டது. அந்த நிலையில்தான் நமக்கு திராவிட இயக்கம் நீதி கட்சியாக வந்தது, உரிமைகளுக்காக போராடியது. பெரியார் தோன்றினார், அம்பேத்கர் தோன்றினார், மராட்டியத்திலே ஜோதிராம் பூலே தோன்றினார். இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு புரட்சியாளர்கள் தோன்றி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கல்விக்காக போராடி கல்வியை பெற்று தந்தார்கள். இந்த நாட்டிலே கல்வியை கூட நமக்கு மறுக்கப்பட்ட நிலையிலே ஆங்கிலேயர்கள் வந்தார்கள், சுரண்டினார்கள் என்று நமக்கு அவர் எதிர்த்தோம். ஆனால் அந்த ஆங்கிலேயர்கள் வந்த பின்னால்தான் கல்வி என்பதே நமக்கு காட்டப்பட்டது.
மெக்கேல கல்வி என்று சொன்னால் அந்த கல்வி வெறும் குமஸ்தாக்களை உருவாக்கியது என்று சொல்லுவார்கள். உண்மைதான். ஆனாலும் அந்த குமஸ்தா கல்வியை கூட நமக்கு இந்த நாட்டிலே தரப்படவில்லை. மன்னர்கள் காலத்திலே சேரன் ஆண்டான், சோழன் ஆண்டான், பாண்டியன் ஆண்டான், எல்லா மன்னர்கள் ஆண்டார்கள். ஆனால் நமக்கு எந்த மன்னனும் நமக்கு பள்ளிக்கூடங்களை கட்டி வைக்கல. வரலாற்றுல உண்டா? பள்ளிக்கூடம் எந்த மன்னனும் கட்டல. யாருக்கு கல்வி மன்னர்கள் காலத்திலே வழங்கப்பட்டது? குருகுல கல்வி பார்ப்பனர்களுக்கு மட்டும்தான். நமக்கு கிடையாது, நமக்கு தரல. ஏன்னா மன்னர்களும் அவர் வழியிலே பார்ப்பனர் வழியிலே இருந்தார்கள், ஆரியர் வழியிலே இருந்தார்கள். அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், நமக்கு கல்வி கிடைக்கவில்லை. ஆனால் ஆங்கிலேயர்கள் வந்த பின்னால்தான் இந்த கல்வியாவது இது போதுமானதல்ல, இதன் மீது 1000 விமர்சனங்கள் உண்டு. ஆனால் இந்த கல்வி கிடைக்க தொடங்கியது. அந்த கல்வியிலும் அந்த கல்வியையும் பெரியாரும் திராவிட இயக்கமும் நீதி கட்சியும் பொது உடைமை இயக்கங்களும் இங்கே போராடி நமக்கு பெற்றுத்தந்தது. தோழர்களே, பெரியோர்களே, அதே மாதிரிதான் சம்பூகன் மாதிரியே ஏகலைவன். ஏகலைவன் கதை உங்களுக்கு தெரியும். ஏகலைவன் என்ற ஒரு சூத்திர துரோணாச்சாரியார் வில்வித்தை கற்றுக் கொடுக்கிறாரு. இவர் போய் ஏகலைவன், நானும் வில்வித்தை கத்துக்கிறேன் அப்படின்னு கேட்கிறார். உடனே துரோணாச்சாரியார், நீ சூத்திர உனக்கு கற்றுத்தர முடியாது அப்படின்னு ஒதுக்கிறார். உடனே ஏகலைவன் விட்டுவிடவில்லை, வந்து மறைஞ்சிருந்து துரோணாச்சாரியார் கற்றுத்தரக்கூடிய அந்த வில்வித்தையை பார்க்கிறார். கண்ணால் பார்த்து, காதால் கேட்டு, தூரத்திலிருந்து பார்த்து கவனித்து வில்வித்தையை கத்துக்கிறார் ஏகலைவன். பின்னாடி ஒரு போட்டி வரும்போது ஏகலைவன் திறமையா வில்வித்தையை கற்றுக்கொண்டிருப்பதை தெரிந்து கொண்ட துரோணாச்சாரியார் என்ன செய்கிறார் தெரியுமா? ஏகலைவனுடைய கட்ட விரல பரிசா கேட்கிறார். எவ்வளவு தந்திர சூழ்ச்சி பாருங்க! கட்ட விரல பரிசா கேட்கிறார் ஏகலைவன். நான் என்னை பார்த்துதானே, நான் என்னை குருவாக ஏத்துக்கிட்டு தானே நீ கத்துக்கிட்ட, குருகாணிக்கு என்ன தரப்போற அப்படின்னு கேட்கும்போது குரு துரோணாச்சாரியார் கேட்கிறாரு, இந்த கட்ட விரல கொடு. கட்ட விரல கொடுத்துட்டா அப்புறம் உள் வித்தை வில்லை ஏவ முடியாது. அவன் கத்துக்கிட்ட வில் வித்தை பயன்படாது. காலங்காலமாக இப்படி நம்ம கல்வி எல்லா மட்டத்திலும் மறுக்கப்பட்ட நிலையில்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய கல்வியாவது கிடைத்தது. தோழர்களே, அந்த கல்வி இன்றைக்கு எந்த அளவுக்கு நமக்கு வளர்ந்திருக்கின்றது, தமிழ்நாட்டிலே பெற்றிருக்கின்றோம். தமிழ் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு இன்றைக்கு எவ்வளவோ கல்வி வளர்ச்சியில நாம் வளர்ந்திருக்கின்றோம். பெருந்தலைவர் காமராஜர் காலத்திலிருந்து இன்றைக்கு எப்படி புதிய கல்வி கொள்கையை பற்றி இங்க பேசியவர்கள்லாம் சொன்னாங்க. இன்ன அந்த ராமன் சம்பூகன் படித்த போது தலையை வெட்டினான். ஆனா இன்னைக்கு அது முடியல, மோடி ஆட்சியில நம்ம தலையை வெட்ட முடியல. ஏன்னா அன்றைக்கு அயோத்தி ராமன் நம் தலையை வெட்டினா, இன்னைக்கு ஈரோட்டு ராமன் இந்த நாட்டில் பிறந்து வளர்ந்ததால மோடியால நம்ம கல்வியை தடுக்க முடியல, நேரடியா தடுக்க முடியல. அதுக்கு பதிலாக தந்திரமா சூழ்ச்சியா வர்றாங்க, சூழ்ச்சியா வர்றாங்க. இடையில ஒரு ராமர் ஆட்சி இருந்தது, அதுதான் ராஜகோபால ஆட்சி. இடையில இருந்த ஆட்சி, அவர் என்ன பண்ணார்? குலக்கல்வி திட்டம் என்று ஒன்று கொண்டு வந்தார். 1950களில் குலக்கல்வி திட்டம். குலக்கல்வின்னா என்ன? பாதி நேரம் படிப்பு, பாதி நேரம் அப்பந்தொழில். பாதி நேரம் படிக்கலாம், பாதி நேரம் அப்பந்தொழிலை செய்யணும். அப்பெல்லாம் 1950னா 60 வருஷத்துக்கு முன்னாடி, 66 வருஷத்துக்கு முன்னாடி, 66 வருஷத்துக்கு முன்னாடி என்னையா நம்ம அப்பாலாம் தொழில் பண்ணியிருப்பான், பெரிய கலெக்டராக இருந்திருப்பாங்களா, பெரிய மில் மேனேஜர்களாக இருந்திருப்பாங்களா, பெரிய தொழிலாக நம்ம அப்பாலாம் பார்த்துருப்பாரு. எல்லா சமூகத்தில் எல்லாருடைய நிலையும் விவசாயியாக இருந்திருப்பாரு, அல்லது சட்டிவானம் செய்கிறவங்களா இருந்திருப்பாங்க, அல்லது தச்சராக இருந்திருப்பாங்க, அல்லது சலவை தொழிலாளியாக இருந்திருப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற டிரைவராக கூட இருந்திருக்க முடியாது, இன்னைக்கு இருக்கிற எலக்ட்ரீஷியனாக கூட இருந்திருக்க முடியாது, இன்னைக்கு இருக்கிற பிளம்பராக கூட இருந்திருக்க முடியாது. அல்ல,
ஆனால் அன்னைக்கு அந்த தொழில் தான் எல்லாருக்குமான தொழிலாக இருந்தது. அந்த தொழிலை பாதி நேரம் போய் செய்யணுமா, பாதி நேரம் படிக்கணுமா? இது நமக்கு மட்டும்தான், ஆனால் பார்ப்பனர்களுக்கு ரெண்டு நேரம் படிப்பு. ஏன்னா ஓதுவதும் ஓதிவித்தலும் அவன் வேலை, படிக்கிறதும் படிப்பு சொல்லித்தரதும் அவன் வேலை, ஆனால் ரெண்டு நேரமும் அவன் படிப்பா. நம்ம சமூகம், நம்ம சமூகம்னா எல்லாம் யாரோன்னு நினைச்சுக்குவீங்க, ஜாதி இந்த நாட்டில் ஜாதி சொன்னாதான் உணர்வே வருது, ஜாதியை சுட்டி காட்டினாதான் ஓ நமக்கா அப்படின்னு நினைக்கிறான். கவுண்டர் ராயுடு செட்டியார் தேவர் யாதவர் தலித்து எப்படின்னு வரிசையா சொன்னா அப்பா நமக்கா அப்படின்னு அப்பதான் அந்த உணர்வே வருது. எல்லாருக்கும் தாங்க, எல்லாருக்கும் அந்த குலக்கல்வியில பாதி நேரம் படிப்பு, பாதி நேரம் தான் வேலை, பாதி நேரம் வேலை பாதி நேரம் தான் படிப்பு. என்ன கொடுமை, ராம தலைய வெட்டிக்கிட்டான், ஆனா ராஜகோபால் ஆச்சாரியால தலைய வெட்ட முடியல, பாதி படிப்பை வெட்டினார் அவரு, பாதி படிப்பை வெட்டினார். அப்பதான் இன்றைக்கு எல்லாரும் சேர்ந்து பெருநாய்க்கம்பாளையம் தமிழ்நாட்டுக்கே உதாரணமா விளங்குதே. இப்படி எல்லாருக்கும் ஏன் எத்தனை கட்சிகளும் இங்க ஒன்னா இணைஞ்சிருக்குது, ஏன் இணைஞ்சிருக்குது, எல்லாரும் ஒரே மேடையில ஏன் உட்கார்ந்து இருக்காங்க? அடுத்த தேர்தல் வரப்போகுது, அடுத்த 10 நாள் எல்லாருக்கும் எதிர்தான் நிக்க போறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிராக தான் நிக்க போறாங்க, யாரும் வேணா ஒன்னு ரெண்டு சேரலாம், மற்றவங்க எல்லாம் தனித்தனியா தான் நிக்க போறாங்க, எல்லாரும் திட்டிக்க தான் போறாங்க. ஆனாலும் இந்த மேடையில் ஒன்னா இருக்கிறாங்கன்னு என்ன காரணம், என்ன காரணம்? இவங்களை எல்லாருக்காக இங்க வந்திருக்கிற உங்களுக்கு எல்லாருக்காக, பெரியாரை ஏத்துக்காதவங்களுக்கும் சேர்ந்து, பெரியாரை திட்டவங்களுக்கும் சேர்ந்து, பெரியாரை கல்லால் அடிச்சவனுக்கு சரி செருப்பால் அடிச்சவனுக்கு சரி காரி துப்புனவங்களுக்கு சரி எல்லாருக்கும் சேர்ந்து 1950களில் ராஜாஜி குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்த போது பெரியார் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார். சாமியே நீங்க நினைக்கிற மாதிரி சாமி இல்லைன்னு சொல்ற பெரியார் தான் உங்களுக்காக போராடினார். அவருக்கு யாராவது கருப்பு சட்டை போட்டவர்கள் மட்டும்தான் என் கட்சிக்காரன், அவனுக்கு தான் போராடுவேன், இல்லை தோழர்களே, எல்லா மக்களுக்குமாக போராடினார். எப்படிப்பட்ட போராட்டம் தெரியுமா, எப்படி தெரியுமா போராடினாரு? திராவிட தோழர்கள் எல்லாம் பார்த்து எல்லாரும் கையில பெட்ரோல் வச்சுக்கோங்க, பெட்ரோல் கேனை கையில வச்சுக்கோங்க, ஒரு கையில பெட்ரோல் கேனை வச்சுக்கோங்க, ஒரு கையில தீப்பெட்டி வச்சுக்கோங்க, நான் எப்ப சொல்றனோ அன்னைக்கு அக்ரஹாரத்தை போற கொளுத்திருங்க அப்படின்னார். நான் சொல்ற அன்னைக்கு அக்ரஹாரத்தை கொளுத்துங்கன்னார், ஆனா கடைசி வரைக்கும் சொல்லல, கடைசி வரைக்கும் சொல்லல. அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது சொல்றதுக்கு, அப்ப கூட சொல்லல அக்ரஹாரத்தை கொளுத்துங்கன்னு. ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் கூட்டம் காந்தியை கொன்னது, கோட்சேங்கிற காந்தியை கோட்சேங்கிறவர் கொன்னார், அது ஆர்எஸ்எஸ் கட்சியை சார்ந்தவர் எல்லோருக்குமே தெரியும். அந்த கோட்சே காந்தியை கொல்லும் போது கையில பச்சை குத்தி இருக்கான், என்ன தெரியுமா, இப்ராஹிம்னு பேரு கோட்சே, நாதுராம் கோட்சே, அவன் தம்பி கோபால் கோட்சே, இவங்கெல்லாம் சேர்ந்துதான் கொல்றான், பச்சை பார்ப்பனர்கள். அதிலும் ஆர்எஸ்எஸ்ல சாதாரணமா நம்ம ஊரு சாஸ்திரி சர்மா ஐயர் ஐயங்கார்லாம் சேர்ந்துட முடியாது, அங்கே நாக்பூர்ல இருக்கிற பார்ப்பனர்கள் மட்டும்தான் தலைமை பொறுப்புக்கு வர முடியும், அவ்வளவு தெளிவான இயக்கம் அந்த நாக்பூர் பார்ப்பனர்கள் அமைப்பை சார்ந்த கோட்சே. பச்சை குத்தி இருக்காரு இப்ராஹிம்னு, எதுக்கு, போலீஸ் பிடிச்சா உடனே சட்டையெல்லாம் கழட்டி பார்ப்பாங்க, கையில பார்த்தா இப்ராஹிம்னு இருக்கு, அப்போ முஸ்லீம் தான் கொண்டுட்டாரு அப்படின்னு உடனே போலீஸ் சொல்லிருமில்ல. அதே மாதிரி சுன்னத் பண்ணியிருக்கான் ஒரு பார்ப்பான், சுன்னத் பண்ணியிருக்கான், எதுக்கா கோட்சே சுன்னத் பண்ணியிருந்தான், எதுக்கு முஸ்லீம்னா சுன்னத் பண்ணியிருக்கணும் இல்லை, அடுத்து அதை பார்ப்பாங்கல்ல, அப்போ உறுதிப்படுத்துறதுக்கு, உறுதிப்படுத்தி போலீஸ் சொல்லிடும் ஒரு முஸ்லீம் தான் காந்தியை கொன்னார்னு சொல்லிட்டா ஒரே கல்ல ரெண்டு மாங்கா, காந்தியும் சாகணும், அதே கலவரங்கள் வரணும், கலவரங்கள் வரும்போது இந்த நாட்டில் முஸ்லீம்கள் எல்லாம் இந்து மக்களால் அடிச்சு துரத்தப்படணும் கொல்லப்படணும்ங்கிற சதி திட்டத்தோட அப்படி இருந்தும் நடந்துச்சு. வாணியம்பாடி ஈரோடு பகுதியெல்லாம் கலவரம் தொடங்கிருச்சு. உடனே அன்றைக்கு அரசு, அன்றைக்கு ஆண்ட ஆங்கிலேய அரசு பெரியார் கூப்பிட்டாங்க, நீ வானொலியில் ஐயா வானொலியில் வந்து பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. பெரியார் வானொலியில் போய் பேசினார், என்ன பேசினார்னா, மகாத்மா காந்தியை கொன்னது முஸ்லீம் அல்ல, முஸ்லீம் அல்ல,
இதைத்தான் சொன்னாரே தவிர கோட்ஸே என்கின்ற பாப்பான் கொண்டான்னு அன்னைக்கு 1948 பெரியார் சொல்லியிருந்தா அன்னைக்கு அகரகாரத்தை தமிழ்நாட்டில் இந்தியா போறாமே கொளுத்திருப்பான், அகரகாரத்தை போற கொளுத்திருப்பான். ஆனால் பெரியார் அப்படி சொல்லலை, அப்படிப்பட்டவர் அல்ல பெரியார். அவர் கருத்தை கருத்தால் வெல்லக்கூடியவர், அதுக்காக போராடுகின்றவர். அப்படிப்பட்ட பெரியார் குலக்கல்விக்காக போராடி ஒரு கையில பெட்ரோலும் தீப்பட்டி வச்சுக்கிங்கன்னாரு. உடனே கருப்பு சட்டை தோழர்கள் அவங்களும் படிக்காதவர்கள் தான். இந்த நாட்டில் ரெண்டு இயக்கத்திலையும் பார்த்தீங்கன்னா, கம்யூனிஸ்ட் கட்சியிலையும் சரி திராவிட இயக்கத்திலையும் சரி, இந்த நாட்டுக்காக உழைத்து கட்சியும் வளர்த்து ஆட்சிகளுக்கு வர வைத்தது படிப்பறிவு இல்லாத தொண்டர்களாக இருக்கக்கூடிய திராவிட கழக தோழர்களும் பொது உடைமை இயக்க தோழர்களும் தான். யாரும் படிச்சிருக்க மாட்டான், படிக்காத தொண்டர்கள் தான். ஐயாவே சொன்னார், எனக்கு முட்டாள்கள் தான் தேவைன்னு. ஏன்னா தான் எடுத்துக்கொண்ட கொள்கையை அப்படியே நிறைவேற்றணும், அப்படியே நிறைவேற்றணும். அப்போ அந்த சம்பவம் ஐயா சொன்ன உடனே நம்மால் என்ன பண்ணார், கருப்பு சட்டக்காரன் போறான், படிக்க வேற தெரியாதா, ஆனால் விடுதலை வாங்கிடுவான். ஏன்னா ஐயா பத்திரிகை நடத்தணுங்கிறக்காக காசு கொடுத்து விடுதலை வாங்கிடுவாங்க. அந்த பேப்பரை கொண்டு போய் பாப்பாங்கிட்டேயே கொடுக்கறது, ஏன்னா அவன் தான் படித்தவன், அவங்ககிட்டயே கொடுத்து ஐயா அக்ரகாரத்தை கொளுத்திருக்கு கொளுத்து சொன்னாரா படித்து சொல்லு அப்படின்னு அவங்ககிட்டயே கொடுக்கறது. என்ன ஆகும், தினந்தோறும் ஒவ்வொரு கட்சிக்காரனும் போய் பாப்பான் சொன்னான், அத்தனை பாப்பானும் சங்கா ராஜகோபாலாச்சாரிக்கு கடிதம் எழுத ஆரம்பிச்சு, ஐயா உன்னால நாங்கெல்லாம் சாக போறோம், உன்னால நாங்கள் சாக போறோம், உடனடியா நீ ஏதாவது பண்ணு அப்படின்னு சங்கர ராஜகோபாலாச்சாரிக்கு பாப்பான் போற கோரிக்கை வைக்க ஆரம்பிச்சான். உடனே அப்போதான் இன்னைக்கு அழகிரி அழகிரி பட்டுக்கோட்டை அழகிரி உங்களுக்கு தெரியும், அஞ்சானஞ்சன் அழகிரி, அந்த அழகிரி பட்டுக்கோட்டை அஞ்சானஞ்சன் அழகிரி இந்த குலக்கல்வி கொள்கையை எதிர்த்து திருச்சியிலிருந்து சென்னைக்கு நடைமயணமாக புறப்பட்டார், நடைமயணமாக புறப்பட்டார். போய் சேர்றதுக்குள்ள அங்கே போய் சென்னையை போய் சேரும்போது ராஜாஜி பதவி விட்டு விலகிட்டார், பதவி விட்டு விலகிட்டாருங்க. ஒரு முதலமைச்சர் எதுக்காக விலகினார், குலக்கல்வி திட்டத்தை இந்த மக்களுக்கு ஒரு நேரம் படிப்பு ஒரு நேரம் அப்ப வேலை அப்படின்னு சொன்ன ராஜாஜியை ஆட்சி விட்டு இறக்கியது தந்தை பெரியார். எதுக்காக, உங்கள் கல்விக்காக, உங்கள் மக்களுடைய உங்கள் பிள்ளைகளுடைய படிப்புக்காக. அந்த ராஜாஜி தான் இன்னொன்று பண்ணார் 10,000 பள்ளிக்கூடங்களை ஆங்கிலேயம் திறந்திருந்தாயா, அடிமைப்படுத்த வந்த ஆங்கிலேயம் வெள்ளைய சுரண்ட வந்தா அடிமைப்படுத்தினா அப்படின்னு சொல்றமே, அந்த வெள்ளக்கார இந்த நாட்டில் 10,000 பள்ளிக்கூடம் திறந்திருந்தா நம்ம மக்கள் படிக்கிறதுக்கு. இன்னும் கிறிஸ்தவ மட்டம் கிறிஸ்தவ மதம் மட்டும் இந்த நாட்டில் வரலன்னா இந்த மேடையில் இருக்கிற பல பேர் நாங்கள் படிச்சிருக்க மாட்டோம். ஏன்னா எல்லாரும் அந்த பள்ளிக்கூடத்தில் படித்தவங்க தான், கூட்டத்தில் இருக்கிறவங்க 50 வயசுக்கு மேலே உள்ள அத்தனை பேரும் கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் தான் படிச்சிருக்கோம். ஏன்னா இந்து மதம் பள்ளிக்கூடத்தை கட்டலை, ஏன்னா படிக்க கூடாதுன்னு வச்சிருந்தான், அதனால பள்ளிக்கூடம் தரல, அவன் தான் கொண்டு வந்து பள்ளிக்கூடத்தை கட்டினான், அதனால தான் அவன் கல்வி கிடைச்சது. அப்போ 10,000 பள்ளிக்கூடங்களை ஆங்கிலேயன் திறந்தான் ராஜாஜி, அதில் 5,000 பள்ளிக்கூடங்களை மூடிட்டார் ஐயா. வரலாறு நாங்கள் யாரும் பொய் சொல்லலை, வரலாற்றில் இருக்கு, படிச்சு பாருங்க, பெரியவங்களை கேட்டு பாருங்க, 5,000 பள்ளிக்கூடங்களை ராஜாஜி மூடிட்டார். உடனே அதுக்கும் பெரியார் போராடினார். அடுத்து ஆட்சியை விட்டு இறங்கின ராஜாஜி இறங்கின உடனே தேர்தல் வருது. அந்த தேர்தலில் பெருந்தலைவர் காமராஜர், காங்கிரஸ் கட்சி மீண்டும் வெற்றி பெறுது, பெருந்தலைவர் காமராஜர் ஜெயிக்கிறாரு, காமராஜரை முதலமைச்சர் ஆக்குறாங்க. முதலமைச்சர் ஆக்கின உடனே காமராஜர் வந்து பெரியார் இடத்துல கேட்குறார், ஐயா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறார். காமராஜர் கேட்குறாரு, பெரியார் சொல்கிறார், நீ ஒன்றும் பண்ணாத, ராஜாஜி எதெல்லாம் இந்த சமூகத்துக்கு கேடா பண்ணாரோ அதையெல்லாம் மாத்தி நல்லதா பண்ணிரு போதும் அப்படின்னு உடனே பெரியார் சொன்னார். அப்பதான் 5,000 பள்ளிக்கூடங்களை மூடிய பள்ளிக்கூடங்களை காமராஜர் 5,000 சேர்த்து 10,000 பள்ளிக்கூடங்களா அன்றைக்கு திறந்தார் காமராஜர். அன்னைக்கு திறந்தாருங்க, குலக்கல்வி திட்டத்தை ரத்து செஞ்சாரு, ஒரு நேரம் படிப்பு ஒரு நேரம் அப்ப வேலைங்கிற திட்டத்தை ரத்து செய்தார். இன்னைக்கு இங்கே பேரூராட்சியிலையும் சரி நகரத்திலையும் சரி எங்கேயாவது ஃபுட்பால் கிரவுண்டோட கால்பந்தாட்ட மைதானத்தோட ஒரு பள்ளிக்கூடம் இருக்குதுன்னு சொன்னால் அது காமராஜர் காலத்தில் திறந்த பள்ளிக்கூடமாக இருக்கும், காமராஜரால் திறந்த பள்ளிக்கூடமாக இருக்கும். தோழர்களே, அது அப்போ சொன்னார் காமராஜரை
எல்லோரும் பாராட்டும் போது காமராஜர் சொன்னார், நான் வேண்டுமானால் அந்த பள்ளிக்கூடங்களை திறப்பதற்கு காரியமாக நான் இருந்திருப்பேன், காரணம் பெரியார் தான். இன்னைக்கு படமாக வச்சு அத்தனை பேரும் மலர் தூவி பாராட்டினாங்களே, வணங்கினாங்களே, அதற்கு காமராஜர் சொன்னார், நான் வேண்டுமானால் காரியமாக இருக்கலாம், அதற்கு காரணம் பெரியார் தான், பெரியார் தான் சொன்னார். அப்படி கல்வி வந்த வரலாறு இதெல்லாம் உண்டு. இப்படியெல்லாம் தடங்கள் வந்தது, இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு இந்த கல்வி, சிறப்பான கல்வி நமக்கு தமிழ்நாட்டில் தான், இந்தியாவில் இது போதாது. இது மீது விமர்சனங்கள் உண்டு, இன்னைக்கு நிறைய விமர்சனம் உண்டு, நாம் அதுக்கு போராட வேண்டும் தான். ஆனாலும் கூட மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு சிறப்பாக இருக்கின்றது கல்வியில் என்று சொன்னால், ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு ஆட்சியிலும், காமராஜர் ஆட்சியிலும் சரி, திமுக ஆட்சியிலும் சரி, அண்ணா திமுக எம்ஜிஆர் ஆட்சியிலும் சரி, தொடர்ந்து வந்த ஆட்சிகள் எல்லாம் தமிழ்நாட்டில் கல்விக்காக எவ்வளவு மாற்றங்களை, எவ்வளவு மாற்றம், எவ்வளவு மாற்றம் தந்திருக்காங்க. அஞ்சாவது போல இன்னைக்கு தேர்வு வரப்போகுது, இந்த புதிய கல்விக் கொள்கை வந்தால் அஞ்சாம் வகுப்பிலிருந்து தேர்வு மீண்டு வரப்போகுது. இப்போ எட்டாம் வகுப்பு வரைக்கும் தேர்வு இல்லை, எட்டாம் வகுப்பு வரைக்கும் இன்னைக்கு தேர்வு இல்லை. அதனால தான் எட்டாம் வகுப்பு வரைக்கும் தேர்வு இல்லாதனால தான்யா தொடர்ந்து நம்ம குழந்தைய பள்ளிக்கு போகுது. கிராமத்தில் கூலி தொழிலாளர்களுடைய, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய குழந்தைகள் தொடர்ந்து பள்ளிக்கூடத்துக்கு போகிறது காரணமே தேர்வு இல்லாதனால தான். எங்கள் வயசுக்கெல்லாம் ஒன்றாம் கிளாஸ்லேருந்தே பறித்தேன், ஒன்றாம் கிளாஸ்லேருந்தே பறித்தேன். ஒன்றாம் கிளாஸில் என்ன தெரியும், பள்ளிக்கூடத்துக்கே தர தரன்னு இழுத்துக்கிட்டு போவாங்க. அந்த அப்பா அம்மா படித்தது கிடையாது, அப்பா அம்மா படித்தது மட்டும் இல்லை, அவங்களுக்கு படிக்க வைக்கணும்னு ஆசை மட்டும்தான் இருக்கும், அவங்க சொல்லித்தரதுக்கு அவங்களுக்கு தெரியாது. அதனால் பள்ளிக்கூடத்தினுடைய விட்டு போட்டு, பள்ளிக்கூடத்தில் விட்டு போட்டு என்ன சொல்லுவாங்க தெரியுமா, வாத்தியாரை பார்த்து இந்த ரெண்டு கண்ணை மட்டும் விட்டு போட்டு உரிச்சிருங்க. ஏன்னா அஞ்சு வயசு பையனை, ஏழு வயசு பையனை, ஏழு வயசு பையனை ரெண்டு கண்ணை மட்டும் விட்டு போட்டு உரிச்சிருங்க. அந்த வாத்தியார் அதுக்கு மேலே இருப்பார், அவர் உடனே டே இதுவாவது பரவாயில்லடா. ஏன் நான் படிக்கும்போது எங்கள் வாத்தியார் என்ன பண்ணுவார் தெரியுமா, தலையில தொங்க விட்டு, தலையில கட்டி தொங்கிடுவாரான், தொங்க விட்டு கீழே நெருப்பு போட்டு அதில் மிளகாய் பொடி வேற போடுவாராம், மிளகாயை போடுவாங்களாம், என்ன ஆகும், அப்படியெல்லாம் நடந்ததுன்னு வேற சொல்லுவார் பெருமையாக. அப்படியெல்லாம் படித்து வந்தவங்கடா நான், அவர் ஒருத்தர் தான் படிச்சிருப்பார் அந்த வகுப்புலியே, அவ்வளோதான், மிச்சம் எல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடுவோம். இவ்வளவு வாத்தியாரை பார்த்தாவே படிப்பு வருமா, ஆனால் பெரியார் தான், பெரியார்னா யாருன்னு தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பெரியார் சொல்றாரு, தீர்மானங்கள் போட்டு 1925 சுயமரியாதை மாநாட்டில் தீர்மானம் போடுறாரு, பெண் உரிமைக்காக தீர்மானம் போடுறாரு, அந்த பெண்களுக்கு 50% இப்போ வருது, 2016 தான் நடைமுறைக்கு வந்திருக்கு, இன்னும் வரல, இந்த தேர்தலில் கூட இன்னும் அறிவிக்கல, வரும்னு சொல்லியிருக்காங்க. 50% உள்ளாட்சிகளிலே தேர்தலிலே பெண்களுக்கு அதிகாரம் வழங்கப்படும், பதவிகள் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஆனால் 1925 தீர்மானம் போடுறாரு, வேலை வாய்ப்பிலும் பதவியிலும் 50% பெண்களுக்கு கொடு. அதுல கூட ஒன்று சொல்றாரு, ஆரம்ப பாடசாலை இருப்பாருங்க, எலிமெண்ட்ரி ஸ்கூல், அதுல வாத்தியார் வேலை பூரா பெண்களுக்கே கொடுங்க, வாத்தியார் வேலை பூரா பெண்களுக்கே கொடுங்க. ஏன்னா அது ஒன்னாம் கிளாஸ்லேருந்து அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் அந்த குழந்தை அஞ்சாம் வயசு வரை, அஞ்சாம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற அந்த மாணவர்கள் குழந்தைகள், அந்த குழந்தைகளுக்கு எப்படி சொல்லித்தரணும், தாய் உள்ளத்தோடு சொல்லித்தரணும், அன்பாக சொல்லித்தரணும், பாசத்தோடு சொல்லித்தரணும், அப்போ தான் அந்த குழந்தைகள் படிக்கும், பழகணும், இப்போ ஆசிரியரோட பழகணும் அந்த குழந்தை, வெறுத்து போகக்கூடாது, வெறுத்து போகக்கூடாது. இன்றைக்கி இருக்கிற பள்ளிக்கூடத்தில் பாருங்கள், போனவுடனே சைலன், பேசுறதுக்கு தான் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம், நல்லா பேசி பழகணும்னு அனுப்புகிறோம், போனவுடனே சைலண்ட், அமைதியாக, வாயை மூடுனா எப்படி பேசுறது, வாயை மூடனா பேசுமா குழந்தை, கேள்வி கேட்கணும் குழந்தைன்னா, கேள்வி கேட்கணும், என்ன கேள்வி வேணாலும் கேட்கணும், எந்த கேள்வி வேணும் குழந்தைகள் தான் கேட்கும். நாம் சொல்லித்தரதுக்கு நாம் தயாராகணும், சொல்லித்தரணும், அப்போ தான் அது படிக்கும். குழந்தைகள் ஃபெயில் ஆகுதுன்னா யார் குற்றம் இல்லை, ஒரு குழந்தை ஃபெயில் ஆச்சுன்னா அது ஆசிரியருடைய குற்றம், அந்த குழந்தை புரிகிற மாதிரி அந்த ஆசிரியர் சொல்லித்தரலன்னு சொல்லித்தராத காரணத்தால் அந்த குழந்தை ஃபெயில் ஆகுது.
அப்படிப்பட்ட நிலையில அந்த அஞ்சாம் வகுப்புக்கு பெரியார் சொன்னாரு, பெண்களை ஆசிரியர்களாக நியமிக்க வேண்டும். அப்படி அப்போ இப்போ இப்பெல்லாம் அப்படி கல்வி முறை மாறி படிக்க ஆரம்பிச்சு, அப்படி படிக்க வரும்போது தேர்வுங்கிறது ஒரு தடை. ஒன்னாம் கிளாஸ்ல குழந்தைகள் தெரியாது, அஞ்சாம் வகுப்பு அல்ல எட்டாம் வகுப்பு வரைக்குமே தேர்வு வேண்டாம், எட்டாம் வகுப்பு வரைக்கும் தேர்வு வேண்டாம், ஒரு பற்றுதல் இருக்காது, புரிதல் இருக்காது, அக்கறை இருக்காது, அப்ப போய் தேர்வு வச்சு கழிக்க வேண்டாம். கழிச்ச என்னாகும், கிராமத்துல ஏழை தொழிலாளர்கள் என்ன பண்ணுவாங்க, மூணாம் கிளாஸ்ல 3 வருஷம், 6ஆம் கிளாஸ்ல 3 வருஷம் உட்கார வச்சா படிக்க வைக்க முடியாது பெற்றோர்களால். போதும் போனா படிச்சது, நம்ம தொழில வந்து பாரு அப்படின்னு கூட்டு போயிருவோம். அதனாலதான் ஒரு 8வது தாண்டுகின்ற வரைக்குமாவது தேர்வு இல்லாமல் அந்த குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு வந்துகிட்டு இருக்கட்டும், இடைநிற்றல் இல்லாமல் வரட்டும் அப்படிங்கறதுக்காக. ஆனால் மோடி சொல்லியிருக்கின்ற புதிய கல்விக் கொள்கை 5ஆம் வகுப்போட வடிகட்டீரு, 5ஆம் வகுப்புல தேர்வு நடத்து அப்படின்னு சொல்லி அதை பற்றி விரிவாக கஜேந்திர பாபு அவர்கள் இன்னும் தெளிவாக விரிவாக எடுத்து சொல்வார்கள் தோழர்களே. ஆக இன்றைக்கு தமிழ்நாடு எவ்வளவோ மாற்றம், எஸ்எல்சியில அதிமுக அரசுல அறிஞர் அண்ணா அவர்கள் வந்த உடனே பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஏராளமான பள்ளிக்கூடங்களை திறந்தார். ஆனால் கட்டணங்கள் இருந்தது, கட்டணம் இருந்து கொடுத்துதான் படித்தோம். அண்ணா வந்தார், எஸ்எல்சி வரைக்கும் இலவச கல்வின்னு அறிவிச்சார் அண்ணா, திமுக ஆட்சியில இலவச கல்வி அறிவிச்சார். அதுக்கு பின்னாடி பியூசி வரைக்கும் எம்ஜிஆர் வந்தார், பியூசி வரைக்கும் இலவச கல்வி அறிவிச்சார். அதுக்கு பின்னாடி எவ்வளவு மாற்றம், சத்துணவு, சத்துணவு இந்த நாட்டில் தமிழ்நாட்டில்தான் உண்டுங்க, தமிழ்நாட்டில்தான் உண்டு, நீதி கட்சி ஆட்சியிலே உண்டு, நீதி கட்சி ஆட்சியில பிடி தியாகராயர் இதே ரோட்ல போனீங்கன்னா கோயம்புத்தூர்ல கடைசியில தேவாங்க ஹைஸ்கூல் இருக்கும், புளூக் ஃபீல்ட் முன்னாடி தேவாங்க ஹைஸ்கூல், ஒரு சிலை வச்சிருப்பாங்க, அவர் தான் தியாகராய செட்டியார். அந்த தியாகராய செட்டியார் சென்னை மேயரா இருக்கிறாரு. அப்போ நடேசன் உறுப்பினர், நீதி கட்சி உறுப்பினர், கவுன்சிலரா இருக்காரு. அவர் என்ன பண்றாரு, ஒரு தீர்மானம் கொண்டு போறார். என்ன தீர்மானம், குழந்தைகள்லாம் படிக்கணும்னு சொன்னா நாம உணவு கொடுக்கணும், இல்லாட்டி குழந்தைகளும் வேலைக்கு போய் தான் சம்பாதிச்சுதான் அவங்க உணவுக்கே சம்பாதிக்க வேண்டி இருக்குது, அவங்கள உணவு கொடுத்தா பள்ளிக்கூடத்துக்கு வருவாங்க, அதனால நம்ம மாநகராட்சி சார்பில் மதிய உணவு கொடுக்கணும் அப்படின்னு நீதி கட்சியில உறுப்பினர் நடேசன் தீர்மானம் கொடுக்கிறாரு. நீதி கட்சியின் தலைவர் சர் தியாகராயர் மேயர் ஒத்துக்கிட்டு தீர்மானம் போட்டு முதன் முதலாக சென்னை மாநகராட்சியில சத்துணவு வழங்கப்படும். அந்த சத்துணவு அதுக்கு பின்னாடி பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில் நேத்து சுந்தரவடிவேலு பெரியாருடைய தொண்டர், அவர் தமிழ்நாட்டிலேயே ஒரே ஒரு பல்கலைக்கழகம் சென்னை பல்கலைக்கழகம், அதுக்கு துணைவேந்தர் அவர் காமராஜரும் அவரும் சேர்ந்து பெரிய திட்டமாக வகுத்து இந்த மாநகராட்சியில் மட்டும் வழங்கப்பட்ட சத்துணவை தமிழ்நாடு பூரா வழங்கணும். ஏன்னா உணவு கொடுத்தால்தான் குழந்தைகள் பள்ளிக்கு வரும்னு சொன்னா நாம் அதை கொடுப்போம் அப்படின்னு கொடுத்தான். அதுக்கு பின்னாடி திமுக அண்ணா திமுக ஆட்சியில அந்த சத்துணவு மேலும் மேலும் வளர்ந்தது, மிக சிறப்பாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இது எந்த மாநிலத்திலும் கிடையாது, தமிழ்நாட்டில் தான். அதோடு மட்டுமல்ல, பெண் எல்லாருக்கும் சைக்கிள், கிராமங்களிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு எல்லாம் சைக்கிள், அதுவும் பெண் குழந்தைகளுக்கு சைக்கிள். பெரியார் மட்டும் இன்றைக்கு பெரியார் விழாவை கொண்டாடுகின்றோம், இந்த பெரியார் மட்டும் அந்த காட்சியை பார்த்தா பெரிய மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பார். ஏன்னா பெண்ணுன்னு சொன்னா அது வீக்கர் செக்ஸ், படிக்கக்கூடாது, வலிமை குன்றியவள் என்று வீட்டை முடக்கி வைத்திருந்தார்கள். யாருக்கோ கட்டித்தரதானே அந்த குழந்தைக்கு, பெண்ணுக்கு எதுக்கு படிப்பு, என்ன பண்ண போறா படிச்சுட்டு, படிப்பு வேண்டியது இல்லைன்னாரு. ஆனால் பெரியார் மட்டும்தான் சமுதாயத்தில 50% பெண்கள், 50% பெண்கள், அந்த 50% பெண்கள் என்று சொன்னால் 60 கோடி மனித சக்தி வீணாகின்றது, 60 கோடி மனித சக்தி முடக்கப்பட்டிருக்கின்றது. அந்த 60 கோடி பெண்களுக்கும் கல்வியை கொடுத்தால் அவர்களும் எல்லா வகையிலும் நாட்டுக்கு பயன்படுவார்கள், அவர்களுக்கு கல்வியை தாருங்கள் என்றார். வருந்தி வருந்தி தீர்மானங்களை போட்டு போராடி கேட்டுக்கொண்டார். அது இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கின்றது. 15 வருஷமா பார்க்கிறோம், தேர்வு முடிவு பார்க்கிறோம், ஆண் மாணவர்களை விட
பெண்கள் அதிகமாக தேர்வு வருகின்றார்கள், பரீட்சையில் பாஸ் பண்றாங்க. வாய்ப்பு கொடுத்தோம், வந்துட்டாங்க. வந்துட்டாங்க மட்டுமல்ல, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தோழர்களே, ஒலிம்பிக்கில் ரெண்டு பெண்கள் தான் வீக்க செக்ஸ் வலிமை குன்றியவர்கள் சொன்னாங்களே, சமூகம் இந்து மதம் கோபிச்சுக்கிறாங்க. இந்து மதத்தை பத்தி சொன்னா சங்கராச்சாரியார் சொல்றாரு, பெண்களை பத்தி கேவலமா பேசுறாரு. ஆனால் பெரியார் தன்னை ஏற்றுக்காத பெண்களுக்கும் பார்ப்பன பெண்களுக்கும், இன்றைக்கு பார்ப்பன பெண்கள் தான் பெரியாரை தலைவராக ஏற்றுக்கணும். ஏன்னா அவங்க வீடுகள் எல்லாம் 60-70 வருஷத்துக்கு முன்னாடி கணவன் இறந்துட்டா அந்த பார்ப்பன பெண் மொட்டையடிச்சு சிகப்பு காவி உடுத்தி மூளையில உட்கார வச்சிருவாங்க. பார்ப்பன பெண்ணு அவ்வளவு கொடுமை, பெண் கொடுமை அங்கே இருந்தது. அதை மாற்றி இன்றைக்கு உடனே வேற திருமணம் விதவைங்கிறது அங்கே கிடையாது. அங்கே முன்னேற்றம், அந்த பெண்கள் முன்னேற்றம். அப்படி பெண் கல்விக்காக, பெண் உரிமைக்காக பெரியார் அவர்கள் போராடி இன்றைக்கு அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்ததனுடைய விளைவுதான் ரெண்டு பேர் தான் இந்தியாவையே மானத்தை தூக்கி நிறுத்தினவங்க. வலு தூக்குறதுல மாணிக்குங்கிற ஒரு பெண்ணும், அதே மாதிரி சாந்தியா இன்னொன்னு தங்க பதக்கம், ஒலிம்பிக்ல தங்க பதக்கம் பெற்றிருக்கின்றார்களே. பெண்கள் தான் வாய்ப்பு கொடுத்தால் சாதிக்க முடியும். பெரியார் அன்றைக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார், 60 கோடி பெண்களுக்கு சேர்த்து சொன்னார். அதுக்கு மேல நம்ம நாட்டில் என்னென்ன மூட நம்பிக்கைன்னு கிடையாது. நம்ம உடம்புலயே பிரிச்சு வச்சுட்டான், வலது கை இடது கை நம்ம உடம்புலயே பிரிச்சு வச்சுட்டான். நம்ம குழந்தைகளை யாராவது கடைக்கு அனுப்பிச்சு ஒரு பொருளை வாங்கிட்டு சொன்னா குழந்தைக்கு ரெண்டு கை நம்ம கை தான் நினைச்சு போய் காசை கொண்டு போய் இந்த கையில கொடுக்கும், இடது கையில காசை கொடுக்கும். அண்ணாச்சி அம்மா பழம் வாங்கிட்டு சொன்னாங்க, காசு இந்த இடது கையில கொடுக்கும். அம்மா பின்னாடி வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே லொட்டுன்னு தலையில போட்டு எந்த கையில தர்ற அப்படின்னு அந்த குழந்தைக்கு ஒண்ணுமே புரியாது. ரெண்டு கை நம்ம கை தானே அப்படின்னு முடிக்கும். அப்போ இந்த கையில கொடு, இதுதான் சுபகாரியத்துக்கு பயன்படுற கை. பாட்டை உடனே செய்ய கல்யாணத்துல எல்லாம் பாடுவான், மணமகளே மணமகளே வா வா, வலது காலை எடுத்து வச்சு வா. இடது காலம் என்ன சூப்ப காலா, நம்ப காலம் இல்லையா, அது பயன்படாதா? இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு நடந்த ஒலிம்பிக் போட்டியில மாரியப்பன் தங்க பதக்கம் வாங்கி தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றுத்திறனாளி தங்க பதக்கம் வாங்கி பெருமை சேர்த்திருக்கா. தங்கத்தை மட்டும் வாங்கி பெருமை சேர்க்கல, இந்த நாட்டில் இடதுன்னு ஆகாதுங்கிறாங்களே அந்த இடது காலால் மட்டும்தான் ஓடி இருக்கா. அந்த மாரியப்படுக்கு வலதுகால் இல்ல, வலதுகால் விளங்கவில்லை, இடதுகாலால் தான் ஓடி தாண்டி குதிச்சு இடதுகாலால் தங்க பதக்கம் வாங்கியிருக்கா மாரியப்பன். ஆகவே இந்த நாட்டில் எல்லாவற்றிலும் எனக்கு முன்னாடி பேசியவர்கள் சொன்னது போல, உடையில் உணவில் எதில் எடுத்தாலும் மதம் நம்முடைய முன்னேற்றத்துக்கு தடையாக இருந்து கொண்டு எல்லாவற்றிலும் அதையெல்லாம் உடைச்சி இன்றைக்கு அதை அவற்றையெல்லாம் வேறு வகையிலே நுழைப்பதற்காகத்தான் புதிய கல்வி என்ற பெயரிலே மோடி கொண்டு வர போறாரு. அதை எதிர்த்து நாம் நிற்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விளக்க கூட்டம் நாம் தொடர்ந்து கஜேந்திர பாபு அவர்கள் விரிவாக சொல்லிருக்கின்றார். அவர் இங்கே வந்து பேசுகின்றார் சொன்னால் இங்கே மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் இந்த புதிய கல்விக் கொள்கையினுடைய அறிக்கை வருவதற்கு முன்பே அரசு வெளியிடலை, அரசு மறைமுகமாக வச்சிருந்தது, திடீர்னு கொண்டு வந்துடலான்னு பார்த்துச்சு. ஆனால் இவரை போன்ற கல்வியாளர்கள், இவரும் இவரோடு சேர்ந்த தோழர்களும் இந்த புதிய கல்விக் கொள்கையில என்ன இருக்கின்றது என்பதை வெளிப்படுத்தி மக்களுக்கு காட்டி அது முழுமையாக கொண்டு வர முடியல, சில பக்கங்களை கொண்டு வந்து காட்டி இவ்வளவு ஆபத்துக்கள் இருக்கின்றது, விழித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி போராடத் தொடங்கினார். போராட அவருடைய போராட்டம் இப்போது கூட தொடங்கி 6 மாதம்தான் ஆகுது, இப்போதே வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர் கஜேந்திர பாபுவும் அவர் கூட்டமைப்பும் வந்து கொண்டிருக்கின்றது. முதல் வெற்றியாக அவர் அடைந்தது இந்த மோடி என்ன செஞ்சார்னா, ஆங்கிலத்தில் மட்டும்தான் இந்த அறிக்கையை கொடுத்தார். மக்கள் எல்லா மொழியிலும் எல்லா மாநிலத்துக்கும் தெரியாது,
எல்லோரும் படிக்க வாய்ப்பில்லை. உடனே இவர்கள் தான் குரல் கொடுத்தார்கள். கஜேந்திர பாபும் தோழர்களும் குரல் கொடுத்தார்கள். இது எல்லோரும் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மாநில மொழியிலே இந்த வரைவு அறிக்கையை வெளியிட வேண்டும் என்று ஓங்கி ஒழித்து போராடினார். முதல் வெற்றியாக மோடி மாநில மொழியில இந்த வரைவு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார்கள். இது முதல் வெற்றி. நிச்சயம் அவர் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் முழங்கிக் கொண்டு வருகின்றார். இறுதியாக டெல்லிக்கும் போய் எல்லோரையும், எல்லா கல்வியாளர்களையும், எல்லா மாநில மக்களையும் சந்தித்து டெல்லியிலே மாபெரும் பேரணியும் மாபெரும் போராட்டமும் நடத்த இருக்கின்றார்கள். அதற்கும் நாம் அனைவரும் அவரோடு ஒத்துழைப்போம். இந்த கல்விக் கொள்கையை வராமல் தடுப்போம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி.